அனைவருக்கும் வணக்கம். ஜெய படம் பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து எதிர்பார்ப்பு எகிரிக்கிட்டே இருக்குது. ப்ளஸ் பயங்கரமான சேல்ஸ், வெளிநாட்டிலையும் வந்து சேல்ஸ் இருக்குது, புக்கிங்லாம் வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. ப்ளஸ் நல்ல அளவுக்கு வரவேற்பு இருக்குது. ப்ளஸ் பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது இந்த படத்தில் பொறுத்தவரை. பட் எல்லாத்தையும் விட்டாங்க இந்த மீடியா. தலைவர் என்ன பேசினார் அப்படின்னு வச்சு தான் வந்து அடுத்த ஒரு கதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலைவர் என்ன சொன்னார்னா, ஒரு கதை சொன்னார், இது மாதிரி காக்கைக்கும் பருந்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு கதை சொன்னார். அந்த கதையில் என்ன பார்த்தோம்னா, வந்து அமைதியாக இரு, நீ வேலையை பண்ணிக்கிட்டே இரு, நீ சக்ஸஸாக அப்படியே போய்கிட்டே இருக்கலாம், ரொம்ப வந்து இது பண்ணிக்காத, பிரஸ்தாபிச்சிக்காத அவனோட இதை அப்படிங்கிறதான் தலைவர் வந்து சொன்னால் வந்த கருத்து. அது ஆக்சுவலாக சரி, பருந்து வந்து பார்த்தா ஒரே சீராக பறக்கும், மேலே அப்படியே ஈஸியாக பறந்து போயிடும். காக்கா வந்து நிறையா வேகத்தில் பறக்கும், ஆனால் அது ரொம்ப வேகமாக உயரமாக பறக்க முடியாது அதில். ஸோ அதனால் வந்து இது எப்பவுமே கொஞ்சம் பீத்தி காக்கா பீத்திக்கும், அது வந்து முடியாது, பறந்து வந்து ஒரே சீராக பறந்து வேகமாக போகும் அப்படிங்கிறது ஒரு கடை சொல்லியிருக்காரு. ஸோ பறந்து வந்து அமைதியாக தான் இருக்கும், காக்காவை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது, ரொம்ப சத்தம் பண்ணாத அப்படிங்கிறது. இது வந்து விஜய்க்கான சொன்ன கருத்து அப்படி இப்படின்னு இதான் கலை சென்று முடிச்சு விட்டு எப்படியாவது இதான் பேச வைக்கணும் விஜயை அப்படிங்கிறதுல குறியாக இருக்காங்க டெஃபினட்டாக திமுக. இதே தான் மறைய அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் விட்டாங்க கருத்து. அவர் நிறையா நிறைய கருத்து சொல்லியிருக்காரு. குடிப்பாக்கத்தினா எப்படி நான் வந்து என்னோடய நேரம் வந்து வீணாச்சு, நிறையா செலவு பண்ணேன், நிறையா அச்சீவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஆதங்கம் இருக்குது அவருக்கு. இப்போ வந்து தெளிவாக இருக்கார் அவர். முந்தைய கூட வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார் இது மாதிரி குடிப்பழக்கத்தினால நிறையா வந்து நம்ம வந்து நம்ம முடிவுனா வந்து தப்பாக தான் போகுது சம்டைம்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவர் முன்னே கூட. அதனால் வந்து நென்னிக்கு நேர்த்திகளில் எப்போவுமே சொல்லியிருக்காரு அவர் பட் இப்போ ஓப்பனாக வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறது இப்போ தான். இந்த குடிப்பகத்தான் இருந்தாலும் இதாக இருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படிங்கிறது இப்போ தான் வந்து தலைவர் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கார். அது வந்து உண்மையை. ஸோ உற்சாகப்பானம் அப்படி அதுவும் சொன்னால் டெய்லி குடிக்காதீங்க, குடிப்பக தவிருங்க, டெய்லி குடிக்காதீங்க அதையும் சொல்கிறார் அவர். ஸோ இந்த நல்லதெல்லாம் வந்து விட்டாங்க. எப்போ மக்களுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு மாதிரி நெகட்டிவாக எதாவது கிடைக்காது, அதான் சட்னி அதை பிடிச்சிப்பேன். அப்போ நெகட்டிவ் தான் மோர் பவர் அதான் சொல்லுவாங்க. ஸோ சன் டிவி இது எல்லாத்தையும் விட்டாங்க, டிஎம்கேவும் சரி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு எப்படி அவன் சின்ன முடியலாம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் தலைவரை பொறுத்தவரை எப்போவுமே வந்து சொல்லியிருக்காரு அவர், சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ பர்மனன்ட் ஸ்பாட்டு, அடுத்து ஆகலாங்களும் அவங்களும் சூப்பர் ஸ்டார். இதே கதை அஜித்தும் இதே பண்ணார் 15-20 இயர்ஸ் பேக், சூப்பர் ஸ்டார் நான் வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தார். இப்போ தலைவர் என்ன பண்ணாருன்னா, ஒன்றும் அவர் என்ன பண்ண, இந்த ஒரு புக்கு ஒன்று கொடுத்தார், லிவிங் வித் தி ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் பை சுவாமி ராமா, ஒரு புக்கு இருக்கு, அதை கொடுத்தார் அவர்கிட்ட. அதை நீ படித்தாலே எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே புலப்படும் அப்படின்னு கரெக்டாக அவர் ப்ரொஜெக்ட் பண்ணார் அவர். ஸோ அப்போ அந்த படித்த அப்புறம் அஜித் வந்து மௌனம் ஆகிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ரசிக மன்றத்துக்கு கஷ்டார் அவர் தலைவர் அஜித். ரசிக மன்றமே வேணாம் எனக்கு, நீங்கள் திரட்ட சினிமா பார்த்துங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோமோக்கெலாம் எதுக்குமே வர பார்த்தீங்கன்னா, இட் டசன்ட் கம் ஃபார் எனி ப்ரோமோஸ் ஆல்சோ, எதுக்குமே வரது கிடையாது அவர் அஜித். எல்லாம் நீங்கள் சினிமா வந்து பார்த்துங்க என் ரசிக்க போதும், எங்களுக்கு நேரில் வரோங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அஜித் அந்தளவுக்கு போயிட்டார் அவர். அதனால் அமைதியாக இருக்கணும், இதுவாக இருக்கணும் அப்படிங்கிற தலைவர் சொன்னதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு எல்லோரும் போகிறது தான் பெட்டரு அப்படின்னு தோணுது. மொரம் அஜித் இன்னும் 10 டேஸ் தான் இருக்குது, இன்னும் பெரிய எதிர்பார்ப்புன்னு எகிரிக்கிட்டே இருக்குது. எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரியல. இனிமேல் நல்லா தான் இருக்குன்னு நினைப்போம். வாழ்க ஜெய்ஹிந்த். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தி ஷார்ட் ரிவ்யூ ஆஃப் சந்தானம்ஸ் டிடி ரிட்டர்ன்ஸ் மூவி. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் அப்படியான சந்தானத்தின் டிடி ரிட்டர்ன்ஸ் படம் பற்றி நம்முடைய திரை விமர்சனம். படம் வந்து நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்குது, ரெண்டு நெகட்டிவ்ஸ் இருக்குது, கடைசியில் சொல்கிறோம் நெகட்டிவ்ஸை. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, நகைச்சுவை வந்து படம் பூராவும் நிரம்பி வழியுது. சந்தானம் பொறுத்தவரை அந்த கரெக்டாக ஜாக்பாட்டை வந்து ஹிட் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். இத்தனை நாளாக வந்து சும்மா ஹீரோவாக நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அவருக்கு அவருக்கு வராதனா பண்ணிக்கிட்டு இருந்தார், இப்போ தான் வந்து அவர் வர்றத பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பார்ப்போம் ஒருவாட்டி, ஒரு இதுவே பார்த்தோம், பேட்டி பார்த்தோம், ஏராளமான பேட்டியை பார்த்தோம். ஒரு வாட்டி வர்ற பாட்டை வந்து வெளில பாடுங்க, வராத பாட்டை வீட்டில் பாடுங்க அப்படிம்பாரு. அது மாதிரி வராதெல்லாம் என்ன பண்ணியிருந்தார் சந்தானம், சண்டை காட்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அதெல்லாம் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நகைச்சுவை அப்படின்னு கரெக்டாக அவரோட களத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு அவர், கரெக்டாக இது பண்ணியிருக்காரு. கதைன்னு பார்த்தோம்னா வந்து வில்லன் வந்து இது பண்ணுறாரு, பாண்டிச்சேரியில் ஒயின் ஷாப் நடத்திட்டு இருக்காரு, அவரோட பணத்தெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சுருக்காரு, அதை வந்து இன்னொரு குரூப் வந்து கடத்தின்னு போயிடுது, மொட்டை ராஜேந்திரன் குரூப்பு. அவங்ககிட்டே சந்தானத்தோட ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து பறிச்சு விட்றாங்க, பறித்து அதை வந்து ஒரு பங்களாவில் போய் ஒழிச்சு வச்சுடுறாங்க. அவங்களுக்கு தெரியாது அது வந்து ஒரு பேய் பங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு பண்ணுறதும் போது தான் வந்து பேய்கிட்ட மாட்டிக்கிறாங்க இவங்க.
ஸோ வில்லனை தெரிஞ்சு போயிட சொந்தான ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பணம்னு சொன்னோன்னா சொந்தான காதலியை வந்து கடத்தின்னு போயிடுறான் வில்லன். ஸோ கடத்தின்னு போயிட்டு நீங்கள் பணத்தை கொண்டா அப்படின்றாங்க. அப்போ தான் வந்து போய் பண்ணுறாங்க. அங்கே போய் பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு கேம் ஷோ ஒன்று நடத்துகிறாங்க பேயிங்கெல்லாம். ஸோ பேயினோடனே நோ லாஜிக்கு, அதனால் எல்லாமே வந்து ஒரு இது காமெடி தான் போயிடுது அப்படியாது. ஸோ அந்த அந்த கேம் ஷோ சொந்தான வந்து சீரியஸாக பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி இது பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வந்து கதை. அஃப்கோர்ஸ் அவங்க என்ன முடிவு தான் தெரியும் நமக்கு, பட் இருந்தாலும் அதில் நகைச்சுவையை ஃபுல்லாக கலந்து இது பண்ணியிருக்காரு. இதில் என்ன ஒரு பாசிட்டிவ்னா சொந்தனம் எல்லாருமே வந்து நகைச்சுவை பண்ண வச்சுருக்காரு. பொதுவாக பார்த்தோம்னா ஒரு காமெடி பார்த்தோம்னா ஒன்லி இந்த காமெடியன் தான் வந்து ஜோக் அடிப்பாங்க. இந்த படத்தில் எல்லாருமே வந்து ஜோக் அடித்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே எனக்கட லாஃப் இங்கிலீஷில் லாஃப் ரைட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த படம் இருக்குது, எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க இந்த படத்தில். அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ். ப்ளஸ் ஹீரோயின் வேணுங்கிறதுக்காக சுரம்பியை நடிக்க வச்சிருக்கேன் வழி, மற்றபடி பெரிய ரோல்னு ஒன்றும் இல்லை இந்த படத்தில். ப்ளஸ் இந்த சந்தானத்தோட கரெக்டான ஒரு டைமிங், அவளை பார்த்தேன் அவள் ஜோக் பார்த்தா டைமிங் ஜோக்ஸ் தான் அவர் நிறையா வரும் சந்தானத்துக்கு. அதுதான் கரெக்டாக அவர் பண்ணியிருக்காரு சந்தானம் இந்த படத்தில். ஸோ நிஜமாகவே வந்து என்ன சொல்கிறது வயிறுக்குள்ளும் சுதிக்கலாம்னு அப்படி சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தா பாண்டிச்சேரில் பண்ணுற மாதிரி இருக்குன்னா பாண்டிச்சேரி தான் நிறையா பார்த்தா ஒரு சென்டிமெண்ட்டுன்னு நமக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முந்தி படம் வந்தது நானும் ரவுடி தான் சொல்கிற படம் வந்தது இவரது நயன்தாராணிச்ச படம் வந்தது. அப்புறம் ஹிட் ஆச்சு அந்த சென்டிமெண்ட்டை நம்ம தெரில பாண்டிச்சேரியை தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் பரவாயில்ல. கரெக்ட் படத்தோட நீளமும் கரெக்டாக 3 hours தான் இருக்குது, ரொம்ப லெங்க்தியாகவும் இல்லை படம். அது ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த படத்துக்கு. ஸோ கடைசியாக வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல விரும்பினோம்னா என்னென்னா, இப்போ வந்து அடுத்த வாரம் வந்து ஜெயலலிதா படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போ எல்லா தேட்டர் அதிகம்னு சொல்கிறாங்க எங்கள் தேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நடக்கும் நடக்காதங்கிறது அடுத்த பட்சம், பட் கூட்டம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் திரையரங்குகள்லாம் வந்து ரிலீஸ் எடுத்துருவாங்கன்னு தோணுது. சப்போஸ் இப்போலாம் நல்லா ஓனால் கூட வந்து காட்சிகள்லாம் குறையும் இந்த படத்துக்கு அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. அது ஒன்று. ப்ளஸ் இது மெயினாக இன்னொன்று பார்த்தோம்னா ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன் இந்த படம் பார்த்தியான்னு கேட்டேன், டிடி ரிட்டர்ன்ஸ் கேட்டேன், என்ன எங்கே எந்த ஓடிடியில் வருது அப்படின்றாங்க. ஸோ இந்த பேரே வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஓடிடி படத்தோட பேர் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிருக்கு நமக்கு. என்ன இந்த பேரை வந்து கொஞ்சம் மாற்றிருக்கணுமோ, இல்லை கொஞ்சம் வந்து ஒரு இது அட்லீஸ்ட் கன்வென்ஷனல் படமாக வச்சுருக்கணுமோ அப்படின் தான் நமக்கு தோன்றுறது. பேரில் வந்து ஒரு இது இருக்குது, ஒரு ஸ்லைட்டாக ஒரு மைனஸ் இருக்குது இந்த படத்துக்குன்னு நம்ம நினைக்க தோணுது. பட் அதர்வைஸ் சொந்தானம் வந்து கரெக்டான ஒரு இது பண்ணியிருக்காரு. அவர் மகன் கழிச்சு ஹிட்டு கொடுத்துருக்காரு அவர், என்ன வராதுன்னா பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் கரெக்டான கேட்டால். அவரோட களம் வந்து இது தான், ஒரு நகைச்சுவை ரொம்ப இது இல்லாமல் ஒரு அப்படியே போகிறது. ஏன்னா சின்ஸ் பேயினால டெஃபினட்டாக வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் பேய் படம்னாலே. பார்த்தா குழந்தைங்கள்லாம் எனக்கு செம்மையாக பிடிக்கும். டபுள் மீனிங் அந்த மாதிரிலாம் இல்லாதனால எல்லாமே ஃபேனோடு வந்து பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த படத்துக்கு இருக்குது. நல்லா வாழ்த்துக்கு சந்தானம் வந்து அதை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் வேர் யுவர் மாஸ்க் அட் ஆல் டைம்ஸ், டோன்ட் கோ அவுட் அன்னெசரலி, தட்ஸ் த வே யூ கேன் ஸ்டாப் த ஸ்ப்ரெட் ஆஃப் கோவிட். Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.